நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் அவரின் நினைவாக மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மதுரையில் புதுநத்தம் சாலை பகுதியில் இதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு முதல்கட்டமாக 114 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட நூலகம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக சுமார் 215 கோடி ரூபாய் மதிப்பில் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து இந்த நினைவு நூலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் இதற்காக பிரம்மாண்டமாக பந்தல் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் வினோத் காட்டிக் கொண்டிருக்கிறார். முழுமையாக அந்த முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்காக 20,000 பேர் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வந்து நூலகம் தொடர்பான இந்த நிகழ்ச்சி என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் முதல் கட்சி நிர்வாகிகள் என 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பதால் இதற்காக பிரம்மாண்ட திடல் என்பது தற்போது தயாராகி வருகிறது. அதுக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இரவு பகலாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இது தவிர அனைத்து துறை அதிகாரிகளுடன் காவல்துறையினரும் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் வரக்கூடிய பாதைகள் அங்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது குறித்தும் தொடர்ந்து அதற்கான பணிகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர ஏவா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் மதுரையிலே முகாமிட்டிருக்கிறார். இந்த பணிகளை நேரடியாக கண்காணித்து வருகிறார். ஏன்னா பணிகள் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய இந்த பணிகளை வந்து தொடர்ந்து அவர் மேற்பார்வையிட்டு அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தவும் விரைந்து முடிக்கவும் அதற்கான தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இன்று அனைத்து துறை அதிகாரிகள் தலைமையில் மதுரை அரசு சுற்றுலா மாளிகையில் இதற்கான ஒரு ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதற்காக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் மதுரையை பொறுத்தவரை இந்த நூற்றாண்டு நூலகம் மூலம் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000க்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நூலகம் என்பது பயனளிக்கும். ஏனென்றால் பல்லாண்டு கனவாக இருக்கக்கூடிய இந்த நூலகம் வருகின்ற 15ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. அதற்காக அனைத்து கட்ட பணிகள் என்பது முழுமையாக முடிந்திருக்கிறது. 215 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த நூலகத்தில் சுமார் 330,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 தளங்களை கொண்டு இந்த நூலகத்தில் வந்து பல்வேறு வசதிகளும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இதன் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நூலகம் என்பது 100% பணிகள் என்பது முழுமையாக நூலகத்தில் தற்போது முடிந்திருக்கிறது. புத்தகங்கள் அடுக்கி வைக்கும் பணி அனைத்து வகையான பணிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் நியமனம் உள்ள அனைத்தும் நிறைவு பெற்று இன்னும் அது வருகின்ற 15ஆம் தேதி திறப்பு விழா காண்பதற்காக முழுமையாக தயாராக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். மதுரையை பொறுத்தவரை இந்த நூலகத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற 15ஆம் தேதி திறந்து வைக்க இருப்பதன் காரணமாக அன்று நாள் பல்வேறு மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். மேலும் தமிழக முதலமைச்சர் மதுரை 15ஆம் தேதி வரக்கூடிய நிலையில் அன்று மதியம் மாலை 5 மணி அளவில் இந்த கலைஞர் நினைவு நூலகம் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த நூலகத்தை நேரில் சென்று பார்வையிட திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ரியாக்சா.